அனைவருக்கும் வணக்கம். இந்த வெண்பன்றி வளர்ப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவிடுறோம். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாப்புல. அவங்க குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு குடும்பம், சரிங்களா? அவங்க அதாவது பரம்பரையாக வந்து அப்படி இருந்த ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவங்க. இப்போ தற்சமயத்துக்கு அவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் வறுமையில் இருக்காங்க. ஸோ வறுமையில் இருந்தப்போ ஏதாவது தொழில் செஞ்சு அந்த வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்க தேர்ந்தெடுத்த தொழிலில் வந்து கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு முக்கியமாக ஒரு தொழிலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கால்நடை வளர்ப்புலேயுமே அவங்க வந்து முதல் ஆரம்பித்தது வந்து ஆடு வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கோழி எல்லாமே வளர்த்துருக்காங்க. நாளடைவில் போக போக அந்த கால்நடை வளர்ப்பு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் கூட அதிகமான ஒரு தொடர்பு ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த பன்றி வளர்ப்பு வெண்பன்றி வளர்ப்பில் உள்ள ஒரு லாபகரமான விஷயங்களையும் அவர் கேள்விப்படுறாரு. ஸோ இந்த தொழிலையும் நம்ம இறங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அவர் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி கால்நடை ஆராய்ச்சி பண்ணைகளில் கால்நடை பயிற்சி மையங்களில் பன்றி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி பெற்றதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்ல, அவரும் இந்த நம்ம திருநெல்வேலியில் உள்ள கால்நடை பண்ணையில் வந்து பயிற்சி பெற்றிருக்காப்புல. பயிற்சி பெற்றதுக்கப்புறம் பன்றி வளர்ப்பில் இறங்கியிருக்காப்புல நல்ல ஒரு வருமானம் ஆகிட்டு இருக்காப்புல. நல்ல ஒரு குடும்பம் வந்து பழைய பொருளாதார நிலைமை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வருமானங்கள் தரக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இந்த வெண்பன்றி வளர்ப்பு இருந்திருக்கு. நாளடைவில் இந்த தொழிலை இவங்க கைவிட போகிறதாகவும் இந்த கைவிடவுக்காக அவங்க பெரியவர்கள் வற்புறுத்துறதுக்காகவும் சொன்னதாக இவர் வந்து நம்மகிட்ட சொன்னார். என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்கும்போது அது என்னால் ஏற்றுக்க முடியல, ஆனால் இந்த சமுதாயமும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பெரியவங்கன்னா வயசானவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம், வறுமையில் இருந்தாலும் ஒரு கௌரவமாக இருந்தோம். முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து தேடி வர்றவங்க இந்த பெரிய வீட்டுக்காரங்க வீடு அது அந்த மாதிரி தான் தேடி வந்தாங்க, கேட்டு வந்தாங்க, நம்ம வீட்டை விசாரித்தாங்க. இப்போ வந்து அந்த பேர் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. பண்ணி பண்ண வச்சுருக்கிறவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. நம்ம நல்ல முறையில் பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம், நல்லா இருக்கும், கார் இருக்குது, வீடு இருக்குது, நல்ல வசதியாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு இந்த பண்ணி பண்ணக்காரங்க அப்படின்ற பேர் வந்து கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த நண்பரோட அம்மா பாட்டி அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதை வந்து இந்த நண்பர் வந்து ஏற்றுக்கிட்டதா இல்லை, என்ன ஏற்றுக்கிட்டதா இல்லைன்னா, இதில் ஒரு வருமானம் இருக்குது, நல்ல தொழிலாகவும் இருக்குது, உழைச்சி சம்பாதிக்கிற தொழிலாகவும் இருக்குது, இதில் என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதமே அவங்க குடும்பத்துக்குள்ளே போயிருந்திருக்கு. இருந்தாலும் பெரியவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடானதுக்கப்புறம் அவர் சரி இந்த தொழிலை விட்டுறலான்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த தொழிலை கம்ப்ளீட்டாக இப்போ விட்டுட்டார். விட்டுட்டு அவருடைய மனக்குமுறல்கள் எல்லாம் நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். நல்ல தொழில் சார், நல்லா பண்ணலாம், நல்ல லாபம் இருக்குது, இதில் என்ன அசிங்கம் இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். கடைசியாக ஒரு வார்த்தையும் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் பெரியவங்க காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த தொழிலில் நான் இறங்குவேன், திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி உண்டு பண்ணுவேன், இதை விடவும் நல்ல ஒரு வளர்ச்சி நான் வந்து அடைவேன் இந்த தொழிலில், அவ்வளோ தூரம் இந்த தொழிலில் ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ இங்கே நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, இதில் என்ன அசிங்கம் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல. குடும்பம் வறுமையில் இருக்குது, உழைச்சி சம்பாதிச்சு ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் நல்லா லாபம் அடைஞ்சு பழைய நிலைமைக்கு வர்றாங்க, திரும்ப அந்த தொழில் வேண்டாம், அந்த பேருக்காக அந்த தொழிலை விடணும்னு நினச்சாங்கன்னா அது எனக்கு புரியலை. அது என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு புரியல. இருக்குது, நம்ம கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் இது ஒன்றும் தப்பு இல்லை, இந்த பன்றி வளர்ப்பு ஒன்றும் தப்பு இல்லை. இதை வளர்க்கிறதும் வளர்க்குறவங்கள பார்க்குறவங்களையும் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு எப்படி ஒரு அசிங்கமாக பார்க்குறதும் ஒரு அருவறுப்பாக பார்க்குறதையும் இந்த மக்கள் வந்து முதல்ல நிப்பாட்டணும். இதில் ஒரு தெளிவான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பன்றி வளர்ப்பு அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம ஊர்களில் இருக்கிற கருப்பு பன்றி போன்று இது வந்து வளர்க்கப்படுவதில்லை. கருப்பு பன்றிக்கு வந்து உணவுன்னு நம்ம தனியாக எதுவும் போடுறதில்லை, அது வெளியில் சாப்பிடும், மலங்களை சாப்பிடும், ஒரு அருவறுப்பான விஷயங்களை சாப்பிடணும்னு கூட வச்சுக்கோங்களேன். அதை கூட நம்ம வளர்க்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம், ஒரு அருவறுப்பு போடலாம் அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வெண்பன்றி வளர்ப்பு ஒன்றும் அவ்வளோ மோசமான ஒரு தொழில் கிடையாது.
வெண்பன்றி வளர்ப்பில் வந்து அமெரிக்க நாடுகள்லாம் ஒரு பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை உண்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெண்பன்றி இறைச்சியிலும் வளர்ப்பும் தான் அப்படின்னு ஒரு ஆய்வுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பன்றிகள் தான் இப்போ நம்ம அந்த வெண்பன்றிகள்னு சொல்லுவோம். இந்த வெண்பன்றிகள்லாம் வந்து லார்ஜ் ஒயிட் யார்க்ஷைர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து நியூசிலாண்டில் உள்ள ஒரு ப்ரீடு, நியூசிலாண்டு அமெரிக்காவிலலாம் இந்த ப்ரீடு வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த ப்ரீடை தான் இப்போ நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ப்ரீடுக்கு வந்து வெளியிலலாம் மேய்க்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. காய்கறி கழிவுகள், அது மாதிரி திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள், இந்த மாதிரி இருக்கிற உணவு கழிவுகள், காலேஜில் இருக்கிற உணவு கழிவுகள் இதெல்லாம் வச்சு தான் வளர்க்குறாங்க. இது போக இந்த உணவு கழிவுகள் எடுக்கிறதுலேயும் நமக்கு ஏதாவது சிரமங்கள் ஒரு அசிங்கமாக தெரிஞ்சால் கூட நீங்களே உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது லாபம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி உணவுகளுக்காக அதிக செலவு இல்லாமல் அந்த வெண்பன்றி வளர்ப்பு வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லாபமான ஒரு தொழில் தான் அந்த வெண்பன்றி வளர்ப்பு. இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இன்னொரு மனிதர் நம்ம சந்தித்த மனிதர், நம்ம பார்த்த மனிதர், அவரை பற்றி ஒரு விஷயங்களும் சொல்கிறேன் கேளுங்களேன். நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவில் கிடாரக்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு பேர் சுப்பிரமணியன். ஒரு சுப்பிரமணியன் நம்ம கூட நண்பர் தான். ஒரு 7 வருஷமாக எனக்கு இவரை தெரியும். 7 வருஷமாக இவர் மாடுகளுக்கு வைத்தியம் பார்க்க போகும்போது நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு நண்பர் தான். கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பன்றி பண்ணையை பற்றி இவர்கிட்ட கொஞ்சம் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொன்ன பன்றி பண்ணையை பற்றி சொல்லும்போது அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு திருநெல்வேலி மாவட்ட கால்நடை பண்ணைக்கு போய் இந்த பன்றி புக் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு புக் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஒரு மாதமாக தான் ஆயிரும். அப்படி புக் பண்ணிவிட்டு ஒரு செனப்பண்ணி வேணும்னு சொல்லி புக் பண்ணியிருந்தார். சென்னையாக இருக்கிற பண்ணியை வாங்கிட்டு வந்தார். ஒரு 12,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார். இந்த 12,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பன்னி வந்து ஒரு 12 குட்டி போட்டுச்சு. 12 குட்டியில் வந்து 8 குட்டி பெண் குட்டியும் 4 குட்டி வந்து ஆண் குட்டியும் போட்டிருக்கு. இந்த 8 பெண் குட்டியுமே வச்சுக்கிட்டாரு. இந்த 4 ஆண் குட்டியுமே விற்றுட்டார். 4 ஆண் குட்டியுமே ஒன்று ஒன்று 100 கிலோ வரும்போது விற்றுருக்காப்புல, ஒன்று ஒரு 12,000 ரூபாய்க்கிட்ட போயிருக்கு. ஸோ அதுவுமே அவருக்கு ஒரு நல்ல லாபமாக இருந்திருக்கு. இந்த 8 பெண் குட்டியில் இனப்பெருக்கம் பண்ணியிருக்காரு. ஒரு ஆண் பண்ணி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த 8 பெண் குட்டியிலையும் இனப்பெருக்கம் பண்ணி அது ஒன்றுமே 10 குட்டிகளுக்கு குறையாமல் குட்டி போட்டிருக்கு. அதிகபட்சம் அவரோட பண்ணையில் வந்து 15 குட்டி வரைக்கும் குட்டி போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நல்ல இப்போ தீவனங்கள்லாம் பக்கத்தில் உள்ள ஹோட்டலு, இந்த மாதிரி திருமண மண்டபங்கள், கல்லூரியில் உள்ள உணவு கழிவுகள் எல்லாம் எடுத்து வந்து இந்த பன்றிகளுக்கு இரையாக போட்டு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இப்போ உண்டு பண்ணி வச்சுருக்காரு. நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேறியிருக்காரு. இவர்கிட்ட எப்போவுமே ஒரு 20 மாடுக்கு குறையாமல் இவருடைய தொழுவில் இருக்கும். அது தொழுவு ஒரு பக்கம் ஒரு 10 மாடு, இன்னொரு பக்கம் ஒரு 10 மாடு இருக்கும். ஆனால் இப்போது பன்றியில் உள்ள ஆர்வம் மிகுதினால ஒரு சைடு உள்ள செட்டு, மாட்டு செட்டவே ஃபுல்லாகவே பன்னிக்குள்ள செட்டாக மாற்றிட்டாப்புல. ஒரு சைடு மட்டும்தான் இப்போ மாடு இருக்குது. ஸோ இதில் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா அதில் அவ்வளோ லாபங்கள் இருக்குது அப்படின்னு அவர் நேரடியாகவே பார்த்துருக்காரு. அவ்வளோ லாபங்கள் இருக்குது. அதனால் இந்த பன்றி பண்ணை தொழிலில் வந்து நான் இறங்கிட்டேன். இன்னும் முழுசாகவே இதில் இறங்க போகிறேன். பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு செட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் முழுசாகவே பண்ணி தான் கட்ட போகிறேன். பன்னிக்குண்டான செட்டு தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொழில், நல்ல வெற்றிகரமான தொழிலில் வந்து இறங்கிறதுக்கு நீங்கள் யாரும் கூச்சப்படவோ அருவறுப்புப்படவோ தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவர் பண்ணையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு. க்ளீனாக இருக்கும். அந்த பன்னிக்குட்டிகள்லாம் குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் அந்த பன்னிக்குட்டியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வலு வலு வலுன்னு நல்ல அழகாக இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் சுத்தம் இல்லாமலாம் இல்லை. நல்ல டெய்லி குளிப்பாட்டிடுறாங்க. அவருடைய கழிவுகள் எடுத்துடுறாங்க. இப்போ உணவுகளும் போட்டுட்டு உடனே கழிவு இருந்துச்சுன்னா எடுத்துடுறாங்க. சுத்தமாக வச்சுருக்குறாங்க. இதில் வந்து அருவு இருக்கிறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ வேறு வருத்தப்படுறதுக்கோ வேறு ஒன்றும் இல்லை. இந்த தொழில் நல்ல தொழில் தான். இப்போ பன்றி இறைச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதாகவும் நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. மருத்துவ குணங்கள் அப்படின்ற பட்சத்தில் மெயினாக இந்த பன்றிக்கறி வந்து மூலம்னு சொல்லப்படுகின்ற பைல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மெடிசனாக சாப்பிட்றாங்க. அதுபோக இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய நீர் சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த பன்றிக்கறியில் அவ்வளோ தூரம் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறாங்க. பன்றிக்கறியை விரும்பி சாப்பிடவும் செய்கிறாங்க. ஆனால் பன்றி வளர்ப்பதற்கும் வளர்ப்புறவங்களை பார்க்குறதுக்கும் தான் இவங்களுக்கு கொஞ்சம் மக்கள், இந்த சமுதாயம் வந்து இன்னும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரி 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 சரி. இப்போது பன்னி நீங்கள் எவ்வளோ பன்னி வளர்த்தாலும் அதை எடுத்துக்கிடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. எத்தனை டன் இருந்தாலும் மொத்தமாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. சரி சரி. இப்போ வந்து 1 கிலோ உங்கள்கிட்ட 125 ரூபாய்க்கு எடுக்காங்களா? 100 ரூபாய்க்கு. 100 கிலோன்னா ஒரு 12,500 ரூபாய்க்கு வருது. ஆமாம். 12,500 ரூபான்னா உங்களுக்கு ஒரு பன்னி 8 மாதத்தில்
100 கிலோ வரும். 100 கிலோவுக்கு உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும்னு சொன்னீங்க? செலவு ஒரு 3 to 4 கிலோ வரும். 3000 to 4000 ரூபா செலவு ஆனாலும் அப்போ ஒரு பண்ணிக்கு 8 மாதத்தில் விற்கிறீங்க, 8000 ரூபா லாபம் இருக்கு. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா லாபத்தில் சொல்கிறீங்க. இப்போ நல்ல தொழில் தானே இது? நல்ல தொழில் தான் சார். சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எக்ஸ்போர்ட் எப்படினாலும் பிரச்சனை இல்லை. அது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பான வழியிலும் சப்பாத்தியம் பண்ணக்கூடாது. மற்றபடி உழைச்சி சப்பாத்தியம் பண்ணதுனால தப்பு இல்லை. நம்ம வந்து எந்த தொழில் செஞ்சாலும் செய்யக்கூடிய தொழில் தெய்வமாக நினச்சி செய்யணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். எந்த தொழிலுமே நம்ம வந்து ஒரு மாதிரி தப்பான கணக்கில் வந்து தொழில் பண்ணக்கூடாது.